மார்ச் அல்லது அக்டோபர் 26க்குள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தமிழக மக்களுக்கு உதவும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துவிடும் என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அந்த காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு ரோப்கார் அமைக்கிற பணி மிக விரைவில் நிச்சயமாக இந்த அரசை வலியுறுத்தி கேட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது மக்களுக்கு அவசியம். வெறும் திருக்கோயிலை மட்டும் ஒரு முதியவர்கள் செல்வதற்கு, திருக்கோயிலை சுற்றி பார்வதற்கு, சுற்றுலா பயணிகள் வருவதற்கு, ஏன்னா திருக்கோயில் என்பது வெறும் பக்தர்களுக்கு மட்டுமல்ல சுற்றுலா பயணிகளும் அதை கண்டுகளிக்கிறார்கள். கலாச்சாரத்தை பண்பாட்டை பார்க்கிறார்கள். அது அவர்களுக்கு வசதியாக நிச்சயமாக ரோப்கார் வந்து சேரும். பார்க்கிங் பிளேஸும் நல்ல இடத்தை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதல் ஆண்டில் நாம் ஃபயர் ஸ்டேஷன் கேட்டேன், தீயணைப்பு நிலை கேட்டேன். இன்றைக்கு திருப்பண்ணத்துக்கு தீயணைப்பு நிலை வந்துருச்சு. அதே போன்று சில தேவைகள் அதிகமாக சொல்லியிருக்கிறோம். அது இன்னொரு முறை பேசுகிறேன். இன்றைக்கு மிக நன்றி. அதோடு எய்ம்ஸ் மருத்துவமனை திருப்பண்ண தொகுதியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவிற்கான பதில்களை ஒன்று மத்திய அமைச்சர்கள் இன்றைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கூட பதில் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதே போன்று மத்திய அமைச்சர் இப்போ ஆர்வமாக இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட அதற்கான பணியாளர்களுடைய கேட்பு வந்திருக்கிறது. ஆகவே 26 வருஷமுடைய மார்ச் அல்லது அக்டோபர் 26க்குள்ளே நிச்சயமாக திருப்பூர் தொகுதியில் தமிழக மக்களுக்கு உதவுகிற வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துவிடும். அந்த சிறப்பு மக்களுக்கு பயன்படும் நம்புகிறேன்.